பெரியவர்களே, எல்லோரையிலும் உங்களுடைய நான் வரவேற்பதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். என்னுடைய சிக்கலாம் ஊழியக்கார நம்மளை வரவேற்றாங்க, தொழிலாளர் வைத்தாங்க, மூன்றுள்ள வரைத்தாங்க, எங்களை பல கட்டுப்படுத்தி நீங்கள் இருக்கலாம். சில காலதாமதமாக வரலாற்று சிலர் நம்பிக்கை இருக்கிறது, அநேகர் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக விசுவாசிகளாக நீங்கள் இல்லாத நிலையில் இந்த கூட்டம் நிச்சயமாக வர முடியாது. இதனால் எல்லா இருக்கைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக ஒரு காரியம். உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதய மாதத்திலே அன்போடு நான் பார்த்து வரவேற்கிறேன். பலருடன் அதிகமான மழை பல மலையிலே பிள்ளைகள் இளம் பாருங்கள் அதிகமாக அந்த மழையை பார்ப்பதற்கு இந்த விளக்குகளை குறித்து ஆர்வத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு வாழ்க்கை வரவேற்கிறேன். இப்பொழுது நம் அறிவு சார்பாக அதனால கூறியிருக்காட்சி நாம் இந்த உசிரியை கைத்தறி பாதையை பொதுநுட்பமாக அணிவித்து அவர்களை கவனப்படுத்துவார்கள். தொடர்ந்து அவர்கள் இரு வார்த்தையை நமக்கு தருவார்கள். Thank you.
வசனம் அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13 மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மீதிக்கப்படுவதற்கும் என்று எல்லாம் உங்களை பத்தி என்ன செய்யணுமா பிரிந்து போகணும் எவ்ரிதிங்
பேசாதீர்கள், முதல்ல கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அதை பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாமியானவர் துக்கப்படுத்துவீங்க. அதுக்கப்புறம் சொல்றது இதெல்லாம் மாத்திரம் பத்தாது, உங்ககிட்ட இருக்கிற கோபம், மூர்க்கம், துர்க்குணம், கூக்குரல் எல்லாம் என்ன செய்யணும், அகன்று போகணும். எப்படி உங்களை இந்த கடமையை பிரித்து எடுத்ததை எல்லாம் நீராகிய போன அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், இல்ல மிதிக்கப்படுவதற்குமே அன்றைய ஒன்றுக்கும் உங்களுக்கு கதை
நம்ம மனைவி
இல்லை அதிகாரம் 14 கர்த்தர் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. ஆனா அவர் சொல்றது தெரியுமா, இயேசு கிறிஸ்து உங்களை நீங்க பார்த்து உங்களால உண்டாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்போ சிறந்ததை வெளியே கொண்டு வருதுன்னா உங்களுடைய தன்மைனா, அப்ப எனக்கும் அந்த ஒரு குவாலிட்டி இருந்தா மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும். Thank you.
நக்கன்னங்களாக இருக்கிறோம். We are unto Jesus, unto those that perish and also unto those that are saved, we are an aroma of Christ. கிறிஸ்துவின் நக்கன்னங்களாக இருக்கிறோம். Thank you.
லங்ஸ், கிட்னி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80% தான் இருக்கு, தண்ணி தான் இருக்கு. நான் சொல்லுங்க, அதுவே இது எவ்வளவு
என்னென்ன புரிந்து கொள்ளாமல் தொழுது கொள்ள எஸ்லேயே போயிட்டு வந்தேன். ஆனா இப்போ ஜீவனுடைய தேவன் யார் என்பதை நான்
அவர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அப்போ அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது இதை குறித்து என்ன செய்யப்பட்டார், கவலை இருதயத்தை கரைக்கிறவர் நான் அல்ல. நான் உப்பாக நான் அந்த இடத்துல இருந்தா மாத்திரம் போதும், அந்த உப்பாத டிபிஸ் காட்ட அந்த ரெடியா தயாரா நின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்தை கரைத்தவர் ஆண்டவர் இருதயத்தை கரைத்தார். அப்போ ஒருவர் நீங்க எந்தெந்த இடங்களில எந்தெந்த கடிந்த இருதயத்தோட நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்லயா, உங்க குடும்பம் இல்லையா, இல்ல ஆலயத்திலயா, இல்ல அலுவலகத்திலயா, அப்புறம் சுத்தம் அவங்க கிடையாது. ஒரு 12 வருஷம் 11 வந்து கொண்டாங்க. அப்போ சரி
I'm
Amen.